ஹாய் ஹலோ வணக்கம் காஸ் நான் நம்ம ஸ்டெச்சில் எஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா யூடியூப்லேயும் சரி ட்விட்டர்லேயும் சரி ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் முத்தியா முரளிதரன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து ஒரு படமாக நடிக்க போகிறாரு 800 அப்படின்னு அந்த படத்துக்கு வந்து பெயர் சூட்டியிருக்காங்க. அண்டு அந்த பெயர் சுட்டுட்டு அவர் ஃபஸ்ட் லுக் மோஷன் போஸ்டர் ஃபஸ்ட் லுக் விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. எதனால விஜய் சேதுபதி அவர்கள் அந்த படத்தில் நடிக்கக்கூடாது, ஏன் அவர் அந்த படத்தில் நடிக்கணும், எதுக்காக முத்தையா முரளிதரனோட வாழ்க்கை வரலாறு எடுக்க வேணாம்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் உங்களுக்கு இருக்கலாம். ஏன் அந்த படத்தை அவர் நடிக்கக்கூடாது, எதனால மக்கள் இவ்வளோ என்ன சொல்கிறது, ஏன் அவரை வந்து இவ்வளோ இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதுலேருந்து உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் டிசம்பரில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் அவங்க இருந்தாங்க. அண்ட் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் அந்த படம் எடுக்கிற ஒரு டீம் மேலே ப்ரெஷராக வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். என்ன இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2009 வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழர்கள் வந்து இனப்படுகொலை செய்யப்பட்டாங்க. அது எல்லாருக்குமே தெரியும், யாருக்கும் தெரியாமல் கண்டிப்பாக இருக்காது. அந்த மாதிரி தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டப்போ அதுக்கு ஆதரவாக நின்னது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது ராஜபக்சே கூட ஆதரவாக நின்னது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா முத்தையா முரளிதரன் அவர்கள். அவர் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி இனப்படுகொலை ஒன்றே நடக்கலை அப்படிங்கிறதே அவர் சொல்லியிருந்தார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்துருந்தீங்கன்னா இதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியான நாள், நான் இன்றைக்கி தான் நல்லா தூங்க போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அந்த இனப்படுகொலை நடந்த நாள் அன்னைக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முத்தையா முரளிதரன் அவர்கள் வந்து ஒரு தமிழர் தான், அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஏன்னா ஸ்ரீலங்காவில் பிறந்திருக்காரு, கண்டிப்பாக அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தமிழ் தெரியும், தமிழ் தெரியாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்ரீலங்கா தமிழ் எல்லாருக்குமே தெரியும். இவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க நம்மளை பற்றி நிறைய இடத்துல அவர் தப்பாக பேசியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா லண்டனில் ஒரு ஃபங்க்ஷனில் அவர் வந்து கலந்துக்கும் போது, உங்களுக்கு தான் தமிழ் தெரியுமே தமிழில் பேசுங்க அப்படின்னு ரிப்போர்ட்டர் கேட்கும் போது எனக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அது எப்படி அவருக்கு தமிழ் தெரியாமல் இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். ஸ்ரீலங்கல்ல பிறந்துட்டு ஒருத்தருக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு அவர் சொல்லி இருக்காரு. தமிழில் பேசுகிறது அவமானம்னு நினச்சாரா, இல்லை நம்மளை அவமானப்படுத்தணும்னு அப்படி சொன்னாரா என்னங்கிறது தெரியலை. அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஏன் அப்படி சொல்லிட்டு போனார் அப்படிங்கிறது. ராஜபக்சே வந்து அவர் வந்து நெல்சன் மண்டேலா அப்படின்னு சொல்லியிருந்தார். இது வந்து நமக்கு அதுக்கு எந்த விதமான கிடையாது, நம் நெல்சன் மண்டேலாவை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ராஜபக்சே அவர்களை வந்து நெல்சன் மண்டேலாவை கூட கம்பேர் பண்ணி பேசுகிறாரு. அண்ட் அடுத்ததாக இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இலங்கை யுத்தம், அதாவது தமிழ்நாட்டில் இருந்து காணாமல் போன தமிழர்களெல்லாம் தேடி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தேடி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா இவங்களாம் நாடகம் ஆடுறாங்க, சும்மா நான் வந்து நாடகம் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து நம்மளை சொன்னார். இது சொன்னது வந்து பார்த்திங்கன்னா முத்தையா முரளிதரன் அவர்கள் தான். இந்த மாதிரி காரணங்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய காரணங்கள்னால தான் வந்து இந்த மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் வந்து அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து நடிக்கக்கூடாது அப்படின்ங்கிறாங்க. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்கும்போது கரெக்ட் தான், ஏன் இவரோட வாழ்க்கை வரலாறு எடுத்து நீங்கள் நடத்தணும், தமிழர்களுக்கு எதிராக வந்து அவர் எவ்வளோ பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு கிரிக்கெட் லெஜண்ட், அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. அவர் வந்து நல்ல ஒரு கிரிக்கெட் பிளேயர், கிரிக்கெட் லெஜண்டுன்னு கூட சொல்லலாம் ஸ்ரீலங்காவில், அப்படிப்பட்ட ஒரு கிரிக்கெட் பிளேயர் தான், அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. பட் இப்படி தமிழர்களுக்கு இவ்வளோ இதாக இருந்த தமிழர்களுக்கு எதிராக இருந்த ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து நீங்கள் படம் பண்ணணுமா, நல்ல யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் படம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மோட்டிவேஷ்னலாக எடுக்க இவருடைய படம் இவருடைய வாழ்க்கை மட்டும்தான் இருக்குதா, யாருடைய வாழ்க்கையுமே இல்லையா? ஏன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் படமாக எடுக்கலாமே, பேப்பர் போடுறதுலேருந்து அவர் பிரதமர் ஆகிற வரைக்கும் நான் சும்மாவே வந்துட்டார் அவர், அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, அவருதான் எடுக்கல. நல்ல மோட்டிவேஷ்னலாக இருக்குமே எல்லாருக்குமே, தமிழ்நாட்டில் பிறந்த ஒருத்தர் தமிழ்நாட்டுக்காக எவ்வளோ பண்ணியிருக்காரு அவர், அவர் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கார், அவருடைய படங்களை எடுத்து அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு படமாக எடுக்கலாமே. சேம் ஆன் விஜய் சேதுபதி அப்படிங்கிறதான் இப்போ ட்விட்டரில் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயம். எஸ், ஏன்
ஏன் எல்லாருக்கும் இவ்வளோ கடுப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் சேதுபதி வந்து ஒரு மக்களுக்கு பிடித்த நடிகராக இருந்தார். பட் அவர் இப்படி பண்ணக்கு அவர் இந்த நேரத்தில் இப்படி பண்ணிட்டாரு, அவருக்கு என்ன எதுவுமே தெரியாதா, எதுக்காக அவர் இந்த படத்தை பண்ணுறாரு அப்படிங்கிறதான் இங்கே இருக்க எல்லாருக்குமே கோவம். அவர் பிடிக்காதவங்க யாரும் கிடையாது, பட் அவர் அதை அப்படியே தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. நானும் விஜய் சேதுபதியோட மிகப்பெரிய ஃபேன் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இந்த மாதிரி டயத்தில் அவர் வந்து இந்த படத்தை நடிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. கண்டிப்பாக இந்த படம் வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எவ்வளோ இது எவ்வளோ பேரோட வாழ்க்கை வரலாறு இருக்குது, அவங்களோட படங்கள்லாம் எடுக்கலாம். இந்தியாவில் எவ்வளோ பேர் இருக்காங்க, தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க, இராணுவ வீரர்கள்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களில் யாராச்சும் ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்தால் கூட, நீங்கள் யாருடைய வாழ்க்கை வரலாறு நல்லா மோட்டிவேஷ்னலாக எடுக்கணும்னா யாருடைய வாழ்க்கை வரலாறு வேணால் நீங்கள் எடுக்கலாம். எவ்வளோ பேர் இருக்காங்க நம்ம நாட்டில், அவங்களுடைய அவங்களுடைய வாழ்க்கையை கேட்டு அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்திங்கன்னா யங்ஸ்டருக்கு நல்ல மோட்டிவேஷன் நல்லா இருக்கும். இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு எதிரான அந்த ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் எடுத்திங்கன்னா இப்போ நடக்கிறதும் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. விஜய் சேதுபதிக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மட்டும் இல்லை, நிறைய டைரக்டர்கள் நிறைய ஆக்டர்கள் எல்லாருமே அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சுட்டு தான் வராங்க. பட் ஆனால் இது வரைக்கும் விஜய் சேதுபதி அவர்களிடம் வந்து எந்த விதமான ஒரு பதிலும் வரல. அவர்கிட்டருந்து கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல பதில் வரும், இந்த படத்தை கண்டிப்பாக ட்ராப் பண்ணிடுவாங்க அப்படின்னு எல்லோரும் நம்புவோம். கண்டிப்பாக பண்ணிடுவாங்க அப்படி, அதே மாரி நீங்கள் படம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிறது தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொல்லணும்னா அதான் சொல்ல முடியும். கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க நம்ம மக்கள், அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. விஜய் சேதுபதி கூடிய சீக்கிரமே ஒரு நல்ல முடிவாக எடுப்பார் அப்படின்னு நம்ம எல்லோரும் நம்புவோம். நம்ம சேனலில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா 64 பேர் நம்ம கூட வந்து இணைஞ்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னமும் எனக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுடைய லவ்வும் தேவைப்படுது. ஸோ எல்லோரும் வீடியோ பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபேமிலி கூட நீங்களும் இணைஞ்சிருக்கீங்க, நிறைய சப்போர்ட் நமக்கு எனக்கு தேவைப்படுது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன்.